சமீப காலமாவே அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து உயர்ந்துட்டு இருந்த தங்கம் விலை இன்னைக்கு ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு விற்பனை இருக்கு அதே மாதிரி எட்டு கிராம் ஆபரண தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு விற்பனை ஒரு சவரன் தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரூபாய் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே வந்ததுனால நிறைய பேருக்கு இது தங்கம் வாங்க சரியான நேரம் தானா நான் எப்போ தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருந்தாங்க தங்கம் குறித்து பேசுற பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சர்வதேச அளவுல போர் சூழல் நிறைய அபாயகரமா இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் நிலவுது இந்த மாதிரியான சர்வதேச காரணங்களை நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தங்கம் விலை இன்னும் அதிகமான அளவில் உயர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒரு கிராம் தங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எட்டாயிரம் ரூபாவை தொடும் ஒரு சவரன் தங்க நகை அறுபதாயிரத்தை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லட்சத்தை தொட்டாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இதனால மக்கள் எல்லாருமே தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம் தானா இப்போ போய் நான் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை சற்று ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பங்கு சந்தையிலையும் இன்னைக்கு ஒரு சின்ன சரிவு தான் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட சென்செக்ஸ் மட்டுமே ஆயிரம் புள்ளிகள் சரிஞ்சிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது மாதத்தினுடைய கடைசி நாளான செப்டம்பர் முப்பதாம் தேதியான இன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு மணி கணக்கில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது இந்த பங்கு சந்தையினுடைய நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது சென்செக்ஸும் தொடர்ந்து புதிய புதிய உச்சத்தை தான் எட்டிட்டு இருந்தது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே சென்செக்ஸ் வந்து இப்படி தொடர்ந்து உச்சத்துல இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ஒரு ஃபால் வருமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் இருந்துட்டு இருந்தாங்க அந்த தான் ஒரு சின்ன பின்னடைவு இன்னைக்கு பங்கு சந்தையிலையும் ஏற்பட்டிருந்தது ஸோ இந்த சர்வதேச காரணங்கள் போற மூன்ற அபாயம் இதெல்லாமே அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு தங்கமும் சரி பங்குச்சந்தையும் சரி ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்குது அப்படிங்கறதா பார்க்க முடியுது அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளியினுடைய விலை இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்ல நேற்று இருந்த மாதிரி தான் ஒரு கிராம் வெள்ளி நூத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகிட்டு இருந்தது அதே மாதிரி ஒரு கிலோ பார் வெள்ளியினுடைய விலை ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியேதான் விற்பனையாகிட்டு இருக்கு இதே மாதிரிதான் நீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்னு பார்த்தோம்னா அதுலயும் பெரிய அளவுல இன்னைக்கு பிளக்சுவேஷன் ஏற்படல இந்த வெள்ளி விலையும் தங்கத்தினுடைய விலை மாதிரியே கடந்த பத்து அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு இருந்தே ஒரு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இந்த வெள்ளி விலையும் சரி தங்கத்தினுடைய விலையும் சரி பங்கு சந்தையும் சரி ஏறிக்கிட்டே இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கிறத நம்ம நோட் பண்றோம் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து இந்த தங்கத்தினுடைய விலையை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இதை தொடர்ந்து வரும் காலகட்டத்துல இந்த தங்கத்தினுடைய விலை எப்படி மாறப்போது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு கொழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க